கவர்னர் எச்.டி. கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். வருகிற 2023 ஆண்டு ஜனவரி திங்களில் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் வர உள்ளது. இதனை முன்னிட்டு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு ₹1000 ரொக்கத்தோட 1 கிலோ பச்சரிசி மற்றும் சர்க்கரை வழங்கிட தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னை ஆர்கே சாலையில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழேந்தி. அப்போது அவர் ஓபிஎஸ் கூட்டிய மாவட்ட செயலாளர்களை பார்த்து எடப்பாடி பழனிசாமி பயந்து விட்டதாக தெரிவித்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சென்னை பெசன் நகரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் ஓபிஎஸ் தலைமையில் நேற்று நடைபெற்ற கூட்டம் கம்பெனி கூட்டம் என்றும் விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறார் அவர் என்பதை ஒருமையில் பேசியதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டார். அமெரிக்க நாட்டில் கல்லூரி பட்டமளிப்பு விழா ஒன்றில் முதுகலை பட்டதாரி மாணவர் ஒருவர் தனது காதலிக்கு மோதிரம் அணிவித்தது பலரையும் கவர்ந்துள்ளது. இந்திய செய்திகள். வருகிற 2023 ஆண்டு ஜனவரி திங்களில் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் வர உள்ளது. இதனை முன்னிட்டு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு ₹1000 ரொக்கத்தோட 1 கிலோ பச்சரிசி மற்றும் சர்க்கரை வழங்கிட தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இந்த பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்வினை வருகிற ஜனவரி 2 முதல் சென்னை மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட அமைச்சர் பெருமக்கள் தொடங்கி வைப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டுக் கழகத்தின் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று சென்னையில் நடைபெற்றது. இதன் தலைவர் பல்லப் சென்குப்தா, அகில இந்திய பொதுச் செயலாளர் அருண்குமார், மாநில பொதுச் செயலாளர்கள் ஐ. ஆறுமுகநயினார், டாக்டர் ஜி. ஆர். ரவீந்திரநாத் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். இச்சந்திப்பின் போது பேசிய பல்லப் சென்குப்தா, ரஷ்யா உக்ரைன் போர் அமெரிக்காவின் மேலாதிக்க கொள்கையாலும் நேட்டோவை கிழக்கு நோக்கி விரிவாக்கம் செய்யும் முயற்சியால் உருவாகியுள்ளது. இது அணு ஆயுத போராக மாறும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தை மூலம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று அப்போது அவர் வலியுறுத்தினார். இதற்கு தடையாக உள்ள அமெரிக்காவின் போக்கு கண்டனத்திற்கு உரியது என்றும் அவர் கூறினார். அவரை தொடர்ந்து அருண்குமார், டாக்டர் ஜி. ஆர். ரவீந்திரநாத் ஆகியோர் பேசினர். சமாதான ஒருமைப்பாட்டு கழகம் என்ற அமைப்பு 1951 ஆண்டு முதல் இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. தற்பொழுது எல்லா மாநிலங்களிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உலக சமாதானம், அணு ஆயுதம் உள்ளிட்ட அனைத்து பேரழிவு ஆயுதங்களையும் உலகை விட்டு முற்றிலுமாக அழித்தல், உலக மக்களிடையே நல்லிணக்கத்தையும் நட்புறவையும் ஏற்படுத்துதல், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், அனைத்து மக்களுக்குமான சுதந்திரமான ஜனநாயகமான முழுமையான வளர்ச்சியை உத்தரவாதம் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு நோக்கங்களை கொண்டு இந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. சென்னை தொழில் வர்த்தக சபை சார்பில் அண்ணா சாலையில் ரெயின் ட்ரீ தனியார் நட்சத்திர விடுதியில் மாசு உமிழ்வற்ற பெருநகருக்கான திட்டமிடல் எனும் ஒருநாள் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதனை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கி வைத்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடையே பேசினார். இந்த கருத்தரங்கத்தில் பேசிய அமைச்சர் அவர்கள், காப்பு காடுகள், பறவைகள் சரணாலயம், மலை பகுதிகளின் அருகே குவாரிகள் அமைக்கக்கூடாது என சட்டம் உள்ளதாகவும், அவ்வாறு அங்கு குவாரிகள் அமைக்கப்பட்டால் அவை முழுமையாக மூடப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து கழகத்திற்கு வாங்கப்படும் பேருந்துகளை மின்சார பேருந்துகளாக வாங்குவது குறித்த சூழ்நிலையை பொறுத்து முதலமைச்சர் முடிவு செய்வார் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அதாவது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் காப்புக்காடுக்கு அருகில் பறவைகள் சரணாலயங்களுக்கு அருகிலே முக்கியமாக சொல்லிக்கொள்ளக்கூடிய ஹாக்கா என்று சொல்லிக்கூடிய ஹில்ஸ் ஏரியா கன்சர்வேஷன் அந்த அத்தாரிட்டி அந்த பகுதிகளுக்கு அருகிலே இந்த குவாரிகள் அமைக்கக்கூடாங்கிறது சட்டம் இருக்கிறது. இதற்கு முன்பு யாராவது அந்த மாதிரி குவாரிகள் வழங்கப்பட்டிருந்தால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதனை முழுவதுமாக மூடுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய அவருடைய இலக்கு என்றால் தமிழ்நாட்டை காலநிலை மாற்றத்திலிருந்து பசுமை பரப்பிலிருந்து வனப்பரப்புகளை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். சென்னை நந்தனத்தில் உள்ள ஒருங்கிணைந்த கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை அலுவலகத்தில் அத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தலைமையில் துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர், பண்ணைகள் முறையாக அமைய வேண்டும் என்று கூறினார். விவசாயிகளுக்கு பயன் தரும் வகையில் பசுமை தீவனம் உற்பத்தி செய்வது தொடர்பாக அறிவுறுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். கால்நடை தடுப்பூசி தொடர்பாக முதல்வரின் உத்தரவை தொடர்ந்து அவற்றை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
ஏற்கனவே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய மேலான கவனத்துக்கு வர வேண்டிய அந்த ஃபுட் அண்ட் மவுத் நோய்க்கான தடுப்பூசி மருந்து வர வேண்டும், வருவதற்காக இந்திய அரசாங்கம் தர வேண்டிய நேரத்தில் தரவில்லை என்ற வகையில் சொன்னவுடன் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அத்துறையைச் சேர்ந்த ஒன்றிய அமைச்சர் அவர்களுக்கு அவருடைய கவனத்திற்கு கடிதம் எழுதிய பின்பு இன்றைக்கு இன்னும் ஒரு வார காலத்தில் 60,000 ஊசி முதலில் 60 லட்சம் ஊசி முதலில் தருகின்றோம். 30 லட்சம் இது ஜனவரி 15th தர்றோம்னு சொல்லியிருக்காங்க. அது வந்த உடனே ஃபுட் அண்ட் மவுத் இது தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையும் அந்த ஊசி போடுவதற்கான நடவடிக்கைகள் நடக்கும். சென்னை ஆர்கே சாலையில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழேந்தி. அப்போது அவர் ஓபிஎஸ் கூட்டிய மாவட்ட செயலாளர்களை பார்த்த எடப்பாடி பழனிசாமி பயந்து விட்டதாக தெரிவித்தார். பொதுக்குழு வழக்கு நிலுவையில் இருக்கும் போது அவசர கதியில் நோட்டீஸ் அனுப்புவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். ஓபிஎஸ்ஸின் வேகமும் விவேகமும் குறையாது என்றும் கட்சி சொத்தை எடப்பாடி பழனிசாமி அனுபவிக்க விடமாட்டோம் என்றும் புகழேந்தி கூறினார். திடீர்னு ஒரு லெட்டர் அனுப்புறார், நீங்கள் வந்து ஏடிஎம்கே வேட்டியை யூஸ் பண்ணக்கூடாது, கொடியை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கொடியும் சின்னமும் இரட்டை இலையும் யாருக்காகன்னு சொல்லிட்டு போயிட்டாரா தலைவர்? அடிக்கடி பட்டியலே இல்லாமல் 1.5 கோடின்னு ஊரை ஏமாத்திட்ருக்கீங்கல்ல, இன்ன வரைக்கும் வெளியிடலை. 1.5 கோடி உறுப்பினர்கள் அட்ரஸை கொடுக்க சொல்லுங்க பார்க்குறேன் நான், முடியாது. ஆகவே அந்த தொண்டர்கள், கொடியேந்திய தொண்டர்களுக்காக பாடை வீடுகளில் யுத்த காலத்தில் ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி அந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நீ கொடியை பிடிக்கணும், நான் கொடியை பிடிக்கணும், இவர் தான் அதுக்கு சொந்தக்காரர்னு சொல்லியிருக்காரா? எவ்வளவு திமிர் இருக்கணும், யாரை சொல்ற நீ? அதான் அண்ணன் கேட்டாரு. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் சார்பாக ஊடகவியலாளர்களுக்கான கிறிஸ்துமஸ் விழா செயின்ட் ஜார்ஜ் கதீட்ரல் பாரிஸ் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் கலந்து கொண்டார். இவ்விழாவில் பேசிய அமைச்சர், இந்தியாவின் 4 தூண்களில் ஒரு தூணாக பத்திரிகை துறை இருப்பதாகவும், இத்துறையை பாதுகாப்பதிலும் பத்திரிகையாளர்களின் நலனை பாதுகாப்பதிலும் திமுக அரசு முனைப்போடு செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து 20 பத்திரிகையாளர்களின் பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி உதவி தொகையாக தலா 10,000 ரூபாய் வழங்கப்பட்டது. அமைச்சரை தொடர்ந்த கிறித்தவ நல்லெண்ண இயக்க தலைவர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் பேசினார். த இந்து குழும தலைவர் ராம், மதிமுகம் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குனர் தங்கதுரை, தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் பேராயர் ஜார்ஜ் ஸ்டீஃபன், செயின்ட் ஜார்ஜ் கத்தீட்ரல் பாரிஸ் ஆலயத்தின் பேராயர் தேவ கடாட்சம், பேராயர்கள், பாதிரியார்கள் மற்றும் ஏராளமான பத்திரிகையாளரின் குடும்பத்தினர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சென்னை பெசன் நகரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் ஓபிஎஸ் தலைமையில் நேற்று நடைபெற்ற கூட்டம் கம்பெனி கூட்டம் என்றும், விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறார் அவர் என்பதை ஒருமையில் பேசியதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்தில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி என்றும், ஓபிஎஸ் முன்னேற்ற கழகம் என தனி கட்சியை அவர் தொடங்கி நடத்தலாம் என்றும் விமர்சனம் செய்துள்ளார். அப்போ அந்த வாரிசு அரசியல் முன்னோக்கி போய் அவங்க கட்சி, அது பின்னடைவு அது வேறு விஷயம் இல்லையா, அவங்க கட்சிக்குள்ளே சீனியர்லாம் விரும்பலை அது வேறு விஷயம், அது இதுதான் இதான் நேசமான உண்மை. ஆனால் அதே நேரத்தில் இந்த மரக்கடிக்குன்னா என்ன பண்ணோம், ஏதோ ஒரு விஷயம் கிளப்பி விட்டுருக்கோம், அதுக்கு இந்த இஷ்யூ கிளப்பி இன்றைக்கி பேசுகிறாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, அண்ணாமலையுடைய வாட்சி அது எவ்வளோ விலைன்றதோ அவர் தான் நிரூபணம் பண்ணோம், நான் நிரூபணம் பண்ண முடியாது. சரி தானே, என்னைக்கு தான் என் வாட்சி என் விலைன்னு தான் நான் சொல்ல முடியும். உலக செய்திகள். அமெரிக்க நாட்டில் கல்லூரி பட்டமளிப்பு விழா ஒன்றில் முதுகலை பட்டதாரி மாணவர் ஒருவர் தனது காதலிக்கு மோதிரம் அணிவித்தது பலரையும் கவர்ந்துள்ளது. மத்திய மிக்சிகன் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர் டேவிட், இவர் பட்டமளிப்பு விழாவின் போது யாரும் எதிர்பாராத வண்ணம் மேடையில் முழங்கால் இட்டு தனது காதலிக்கு தன் காதலை தெரிவிப்பதற்காக மோதிரத்தை அணிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது டேவிட்டின் பெற்றோர், நண்பர்கள், ஆசிரியர்கள் என பலரும் இருந்தனர். அனைவரும் இதனை கைத்தட்டி உற்சாகமூட்டி மகிழ்ந்து வரவேற்றுள்ளனர்.
Please like and subscribe to Abler HD Canada and press the bell icon to